ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் விட்டாங்க தொடர்ந்து விட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அப்படியே அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்க அப்புறம் ஒரு வாரம் கிட்ட முடிஞ்சு ஒரு வாரம் தாண்டிடுச்சு எந்த டிஸ்ட்ரிக்குமே விடலை ஸோ இது என்ன பர்பஸ்னால் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ நீங்களும் எல்லாம் கேட்குறீங்க மற்ற மற்ற டிஸ்ட்ரிக் எப்போ வரும்னு கேட்குறீங்க ஆனால் வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து டிஆர்பி வெப்சைட்டில் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது நியூஸ் பேப்பர்லேயும் எந்த அப்டேட்டும் கிடையாது ஃபோன் பண்ணாலும் இப்போ எங்கேயுமே ஃபோன் ரெஸ்பான்ஸே கிடையாது நமக்கு வந்து இந்த மந்தில் வந்துடும் அப்படிங்கிறத மட்டும் சொன்னாங்க ஸோ இந்த மந்த்து ஜூலை முடிகிறதுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க வந்துடும் சொன்னாங்க ஆனால் வந்து டிலே பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அது என்ன பர்பஸ்க்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரில ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே தெரில இப்போ நீங்களும் விசாரிக்கிறீங்களா நீங்களும் தானே கேள்விப்படுறீங்க பார்க்குறீங்க கேட்குறீங்க ஸோ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எங்கள் சார்கிட்ட கேட்க சொன்னீங்க ஸோ அவருக்கும் வந்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக் இப்போ சேலம் விட்டுவிட்டாங்க ஆனால் வந்து மற்ற மற்ற டிஸ்ட்ரிக் ஏன் விடலை அப்படிங்கிறது தெரில ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி டிஆர்பி ஆஃபீஸில் கேட்டாலும் அவங்க சொல்கிறது உண்மை தான் அவங்களுக்கு மேலிடத்துலேருந்து பப்ளிஷ் பண்ண சொன்னால் பண்ணிவிடுவாங்க ஸோ வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் விடாதப்போ கூட ஏதோ ஒரு அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துட்டே இருந்துச்சு நம்ம ரிசல்ட் பற்றி இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும் வந்துடும் இல்லை ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதாகட்டும் நியூஸ் பேப்பரில் போடுறதாகட்டும் ஸோ இந்த மந்த் வந்துடும் டேட் வந்துடும் நமக்கு ஃபோன் பண்ணி அப்போ அவங்க சொன்னாங்க ஸோ நிறைய கேள்வி கேட்குறீங்க ப்ரோ இந்த மாதிரி கிராம உதவியாளர் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் விட்டுட்டு அப்படியே நம்மள ஆஃப் பண்ணிருவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க மாதிரிலாம் நடக்காது ஸோ ஆனால் வந்துட்டு நமக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வந்து எப்படி சொல்கிறது நம்ம கொஷின்ஸ் ரிசல்ட் விடலை விடலைன்னு கேட்டுகிட்டே இருப்போம் அடுத்த கட்டமாக போராட்டத்துக்கு போகலாம் அளவுக்குலாம் போனோம் ஸோ நம்ம ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போதிக்கி நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்ல அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் விட்டுட்டாங்க ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட் விடமாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது இப்போ நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டே இருந்தால் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் விட்டுட்டாங்க அப்போ நமக்கு விட்டுருவாங்க அப்படின்ற அந்த ஒரு பதில் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இது ஒரு காரணம் ஆனால் இதுக்காக அவங்க ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ஆனால் அங்கே யாருக்குமே தெரில உண்மையான காரணம் என்னென்ன அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ வேணும்னே நம்மளை எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம அடுத்த கட்டமும் நம்ம என்ன கேட்டாலும் இது அவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்குது அஞ்சு டிஸ்ட்ரிக் விட்டுவிட்டாங்க மற்ற டிஸ்ட்ரிக் விட்டுருவாங்க அப்படின்றத சொல்லி நிறுத்துவாங்க ஸோ இது எது எப் எந்தளவுக்கு உண்மை எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியல ஸோ நீங்களெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடைக்காமல் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் மற்ற ரிசல்ட் வராத டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தான் ரொம்ப இதாக இருக்கீங்க ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரின்னு ஆனால் ரிசல்ட் விட்ட டிஸ்ட்ரிக்லேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அன்சாட்டிஸ்ஃபைடு தான் அதிக பேர் இருக்காங்க ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு காத்திருந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிறவங்க அதிகம் இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு இதுக்காக இந்த வேலைக்காக ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நமக்கு அடுத்தடுத்து நமக்கு என்ன மாதிரி விடுறாங்க இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை நியூஸ் பேப்பர் அப்டேட் இருந்தால் கூட மெயில் அப்டேட் எது இருந்தாலும் நான் போட்டுருவேன் இல்லை ஸோ இருந்து பார்ப்போம் ஏதோ ஒரு அப்டேட் சொல்லுங்க ப்ரோ அப்டேட் இருக்கா இல்லையானோ சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் ரொம்ப மனசு மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக விட்டுடுவாங்கன்னு மட்டும் தெரியும் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு எப்போ இருந்து விட ஆரம்பிக்கிறாங்க ஸோ நான் நாளைக்கு வந்துடும் இன்றைக்கி வந்துடும்னு சொல்லிட்டு உங்களை போய் சொல்லி ஏமாற்ற விரும்பல ஏன்னா அது நான் ஸோ வீடியோவில் ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் இன்னும் எந்த யூடியூப் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை பற்றின கரெக்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை ஸோ அதுதான் உண்மை ஸோ இப்போ நாளைக்கு இந்த விருதுநகர் வந்துடும் அது வந்துடும் நான் சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் போயிட்டே இருக்கலாம் ஆனால் வந்துட்டு உண்மையான அப்டேட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன் ரிசல்ட் இந்த வாரத்திலேருந்து விடுறாங்க இன்னிலேருந்து விடுறாங்கன்னு ஸோ அந்த ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க ப்ராசஸ் எப்போருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரில மறுபடியும் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் ஒரு டிஸ்ட்ரிக் வந்துச்சுன்னா அப்புறம் படப்படம் எல்லாம் வந்துடும் ஸோ பார்க்கலாம் ஆனால் ரிசல்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ல எல்லாம் ஜாயினே பண்ணிவிட்டாங்க அடுத்தடுத்து எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் அப்புறம் இன்னொரு டவுட் கேட்டீங்க ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம ட்ரைனிங்கில் ஆறாயிரத்தி சில்லற சம்பளம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளமா அப்படின்லாம் கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரம்லாம் ஸ்டார்டிங்ல கொடுக்க மாட்டாங்க ப்ரோ இப்போ ஆறாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன் இயர்க்கப்புறம் அப்புறம் பர்மனென்ட்டு ஒன்று பண்ணுவாங்க அது பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த படி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வரும் அந்த ஸ்டா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கிட்ட அவ்வளோதான் இருக்கும் கடைக்கடை அது மாறும் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் அந்த கடை இருக்குல்ல ஒன்றுக்கும் மாறும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போக போக தான் படிப்படியாக இன்க்ரிமெண்ட் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே ஃபுல் இன்க்ரிமெண்ட் சேலரி ஹைலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஜாபில் ஸோ ஆனால் இருக்கும் பேசிக்கல் இருக்கும் அப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும் பார்க்கலாம் அடுத்த பற்றி இந்த பற்றி ஏதாவது பார்க்கலாம் அடுத்து கண்டிப்பாக ரிசல்ட்டை பற்றினர் ஏதாவது அஃபீஷியல் அப்டேட் இருந்தால் சொல்கிறேன் நீங்கள் ஊரில் என்ன கேள்விப்பட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீன்பி இனோவேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ